தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. டிசம்பர் இரண்டாம் தேதி வங்கக்கடல் புயல் உருவாகக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிப்பு. மற்றும் மூன்று தேதிகளில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆழ்கடலில் மீன்பிடித்து வரும் மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்ப வானிலை மையம் அறிவுறுத்தல். கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒன்றாம் தேதி 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இரண்டாம் தேதி 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் இன்றுக்குள் கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தாம்பரம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. தாம்பரம் பகுதியில் உள்ள பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். பெரும்பாக்கம் பகுதியில் செம்மொழி பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழைநீர் பிரதான சாலையில் மெதுவாக ஊர்ந்து சென்ற வாகனங்களால் கடுமையாக போக்குவரத்து நெரிசல். திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கிய மழைநீர். மழைநீரில் சிரமத்துடன் வாகனங்களை இயக்கும் வாகன ஓட்டிகள். உத்தரகாசி சுரங்கத்தில் இருந்து மீட்கப்பட்ட தொழிலாளர்களுடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடினார் பிரதமர் நரேந்திர மோடி. सबसे पहले तो मैं सभी आपके आपके और आपके सभी साथियों को कि हम सब सुकुशल आप लोग आए हैं और 16-17 दिन தங்களை பத்திரமாக மீட்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கு சுரங்க பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கழித்து செல்லப்பட்டனர் சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்கள். மருத்துவ கண்காணிப்பாக இந்திய விமானப்படையின் சினுக் ஹெலிகாப்டர் மூலம் பயணம். சுரங்கத்தில் சிக்கிய முதல் 6 நாட்கள் கடினமாகவே இருந்ததாக மீட்கப்பட்ட விஷால் என்ற தொழிலாளி தகவல். நல்ல உணவுகள் கிடைத்த நிலையில் சக தொழிலாளர்களுடன் மன உறுதியுடன் சுரங்கத்தில் இருந்ததாகவும் பேட்டி.
உத்தரகாசி சுரங்கத்திற்குள் மேலும் 25 நாட்களுக்கு தேவையான உணவு எஞ்சியிருப்பதாக மீட்கப்பட்ட அகிலேஷ் சிங் என்ற தொழிலாளி தகவல். ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் குழாய் மூலம் தங்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டதாகவும் விளக்கம். பேர் மீட்கப்பட்ட சில்கியாரா சுரங்கம் அருகே உள்ள பாபா போக்னா கோயிலில் சர்வதேச சுரங்க நிபுணர் அர்னால் டிக்ஸ் வழிபாடு. தெளிவான மனநிலையும் இதயத்தில் அன்பும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளதாக பேட்டி. நாங்கள் கிரிக்கெட்டில் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, மீட்பு பணிகளிலும் வல்லவர்கள். உத்தரகாசி சுரங்கப்பாதை மீட்பு பணியில் முக்கிய பங்கு வகித்த ஆஸ்திரேலியா சுரங்கப்பணி நிபுணர் அர்னால் டிஸ் பேட்டி. மாநில பேரவையின் சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளுக்கு தடை ஏற்படுத்த ஆளுநர் தமது அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. கேரள அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்ட. திருப்பூர் தீரன் சின்னமலை மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் புதிய கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். கொங்கு பகுதி மக்களின் வளர்ச்சிக்கும் பெண்களின் கல்விக்கும் திமுக அரசு பாடுபட்டு வருவதாக பேச்சு. இந்த பகுதி வளரவும், இந்த பகுதி மக்கள் முன்னேறவும், பெண்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வர்றதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி.